ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழர் பிரஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஷாப் பேஜ் எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட நெக்ஸ்ட் வீடியோவாக தான் நம்ம பார்க்க போறோம். இதில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, நம்ம ப்ராடக்ட் பேஜில் எப்படி நம்ம ஒவ்வொரு செப்பரேட் ப்ராடக்ட்டும் தனித்தனி எஸ்டிமேஷன் டெலிவரி டேட் நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 1 வீக்கில் டெலிவரி கொடுக்குறோம், இல்லைனா 2 வீக்கில் டெலிவரி கொடுக்குறோம்னா அதை எப்படி நம்ம இன்டிமேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பிளகின்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோடிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கோடிங்கை நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளகின் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பிளகின் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ பிளகின் தான். ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி நான் வீடியோஸே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த பிளகினை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இந்த பிளேலிஸ்டோட லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஷாப் பேஜ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரிஞ்சிடும். ஓகே, உங்களுக்கு இப்போ கோடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஊகாமர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு பேஜ் லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு 3 to 4 ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஷாப் பேஜ் தான் கஸ்டமைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெப்சைட்டோட பேக் எண்ட் போயிடலாம். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் நம்ம எப்படி எனபிள் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். நான் வெப்சைட்டோட பேக் எண்ட் வந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு நியூஸ் ஸ்னிப்பட் ஆட் பண்ணலாம். நான் ஆட் நியூ கொடுக்குறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எஸ்டிமேஷன் டேட் நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கோட் பேஸ்ட் பண்ணிடலாம். நான் இதில் உங்களுக்கு கோட்லாம் ஹைட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோஸில் கோடிங் எல்லாமே கிளியராக தெரியற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே கிடச்சிரும். ஓகே, நான் கோட் பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் ரன் ஸ்னிப்பட் எவரி வேறுனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எனபிள் பண்ணிடுங்க. இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷன் போங்க. ப்ராடக்ட்ஸில் போயிட்டு ஆல் ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷிப்பிங் ஆப்ஷன் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நான் எக்ஸ்டிமேஷன் டெலிவரி ஃபார் 1 வீக்குன்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் கொடுத்துடலாம். சாரி, அப்டேட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எஸ்டிமேஷன் டெலிவரி ஃபார் 1 வீக்குன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வேறு ஒரு ப்ராடக்ட் நான் கொடுக்குறேன். ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு வேறு ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுத்து பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 டேஸில் டெலிவரிங்கிற மாதிரி நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றேன். எக்ஸாம்பிளுக்கு நான் 2 டேஸ்ன்னு மாற்றிக்கிறேன். அப்டேட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம டைரெக்டாக ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஸ்டிமேஷன் டெலிவரி டேட் ஃபார் 2 டேஸ்னு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம 1 வீக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸையும் நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் டெலிவரி ஃபார் 1 வீக்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஷாப் பேஜ்லேயே நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஷோ பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸும் ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்டிமேஷன் டெலிவரி ஃபார் 2 டேஸ்னு இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே செப்பரேட்டாக நீங்கள் ஒரு டேட் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. சப்போஸ் உங்களுக்கு இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. உங்களுக்கு லைவ் சாட் ஆப்ஷன்ஸும் இருக்குது, வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் லைவ் சாட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட மெயில் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரையும் எங்களுக்கு கரெக்டாக கொடுங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் திருப்பி கம்யூனிகேட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நாங்கள் ஆன்லைன் இல்லைன்னா சொல்கிறேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் ஆன்லைனில் இருந்தால் உடனே ரிப்ளை பண்ணிவிடுவோம். சப்போஸ் நாங்கள் இல்லைனா கூட பார்த்துட்டு கம்யூனிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.